வெல்கம் டு காமர்ஸ் அகாடமிக் ஜோன் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் எயிட்டின் ஆடிட்டிங் பார்க்க போகிறோம் ஆடிட்டிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் ஆடிட்டிங்கோட இன்ட்ரட்ஷன் பார்க்கலாம் இந்த நோட்ஸ் ஃபுல்லாக தமிழில் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடிட்டிங் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஆர்ஜின் ஆஃப் ஆடிட் தணிக்கையின் தோற்றம் தணிக்கையின் தோற்றமானது மிடில் ஏஜ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியினால் உற்பத்தி அதிகமாக இருக்கு இதனால ஆடிட்டோட தேவையும் உருவாகியிருக்கு நெக்ஸ்ட் ஆடிட் என்ற வார்த்தை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆடிட் என்ற வார்த்தையானது ஆடிர் என்ற லத்தின் வார்த்தையிலிருந்து உருவானது ஆடிரோட மீனிங் டு ஹியர் கேட்டல்னு அர்த்தம் ஆடிட்டரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பழங்காலத்தில் கணக்குகளை சரிபார்க்க ஒரு நபரை நியமிச்சிருக்காங்க அப்படி கணக்கு நியமிக்கப்பட்ட அந்த நபர் கணக்கு எழுதினவங்க கிட்ட அவங்களுக்கு தேவையான டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் தான் ஆடிட்டர் நைன்டி ஃபோரில் இத்தாலி நாட்டை சேர்ந்த லூக்கா பாசியோலி என்பவர் கணக்கேடுகள் பராமரிப்பு முறையில் இரட்டை பதிவு முறை டபுள் என்ட்ரி சிஸ்டம முதன் முதலாக அறிமுகப்படுத்திருக்காங்க இவரே ஆடிட்டரோட ட்யூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ரெவல்யூஷன் பரிமாண வளர்ச்சி பழங்காலத்தில் அவங்களோட புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை சரிபார்ப்பதற்கு இரண்டு பர்சனும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பர்சன் அவங்களோட அக்கௌண்ட்ஸை சரிபார்த்த பின்னர் மற்றொரு நபர் சரிபார்க்கணும்னு வரலாற்று சான்றில் குறிப்பிட்டிருக்காங்க மௌரியர் கிரேக்கர் ரோமானிய அரசர்கள் அவங்களோட பப்ளிக் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ண ரகசிய முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இயர்லி டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியா தொடக்க காலத்தில் இந்தியாவில் தணிக்கையின் வளர்ச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்தியாவில் ஆடிட்டிங்கோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்குன்னா பிரிட்டனில் ஃபாலோ பண்ண ஆடிட்டிங் ரூல்ஸை இந்தியாவிலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கம்பெனி ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் இந்தியாவில் கம்பெனி ஆடிட் ஒரு ஆப்ஷனலாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா கம்பெனி ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டின் படி இந்தியாவில் ஆடிட் கம்பல்சரின்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த கம்பெனி ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டீனில் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அவங்களோட டியூட்டிஸ் ரைட்ஸ் பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண பண்றதுக்கான டீடைல்ஸும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவில் தணிக்கையின் வளர்ச்சி போஸ்ட் இண்டிபெண்ட் டெவலப்மெண்ட் சார்ட்டட் அக்கவுண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஆனது தணிக்கையை ஒழுங்குபடுத்துதல் கண்காணித்தல் நிர்வகித்தல் போன்ற நடவடிக்கைகளை செய்து வருகிறது சார்டட் அக்கவுண்ட் ஆக்ட் படி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இண்டியா ஐசிஏஐ ஏற்படுத்தப்பட்டது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இண்டியா ஐசிஏ ஆனது ஸ்டாண்டர்ட் ஆடிட்டிங் ப்ராக்டிஸ் மற்றும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆகியவற்றை வெளியிட்டு அதன் மூலம் உறுப்பினர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளது நெக்ஸ்ட் ஒன் கம்பெனி ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ்க்கு அப்புறமா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஆடிட்டராக இருக்கணும்னா அவர் முழு கல்வி தகுதியுடனும் மற்றும் பயிற்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும் அந்த ஆடிட்டரோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கான தேவைகள் ஆடிட் ரிப்போர்ட் போன்ற தகவல்கள் பற்றி கம்பெனி ஆக்ட் நைன்டீன் ஃபிப்டி சிக்ஸில் விளக்கப்பட்டு உள்ளது இந்த கம்பெனி ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ் ஆனது சில குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு அடக்கவில்லை அதாவது காஸ்ட் ஆடிட்டிங் பற்றி விவரிக்கிறது அது எதன் மூலமாக நடைபெறுகிறதுனா காஸ்ட் அண்டு ஒர்க் அக்கௌண்டன்ட் மூலம் நடைபெறுகிறது காஸ்ட் அண்டு ஒர்க் அக்கௌண்டன்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஏற்படுத்தப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஒரு சில நபர்களுக்கு ஆடிட்டிங் கம்பல்சரின்னு வலியுறுத்தியதுடன் அதன் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றுகிறது நெக்ஸ்ட் ஒன் தணிக்கையின் வரைவிளக்கணம் டெஃபனிஷன் ஆஃப் ஆடிட் ஆடிட்டிங்கிறது ஒரு கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை சரிபார்த்து அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட் சரியான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளனவா என்பதையும் அவை எந்த அளவுக்கு கம்பெனியோட உண்மை நிலையை நேர்மையாக பிரதிபலிக்கின்றனவா என்பதையும் தெரிவித்தல் ஆகும் ஆடிட்டர் அவங்களுக்கு கிடைத்த தகவல்கள் விளக்கங்கள் ஆகியவற்றோடு அவை எந்த அளவுக்கு பொருந்துகின்றனவா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் அப்படி மேட்ச் ஆகலைனா எந்த அளவுக்கு உண்மைக்கு மாறாக உள்ளது அல்லது எந்த அளவுக்கு தவறாக உள்ளது என்பதையும் தெரிவிக்க வேண்டும் நெக்ஸ்ட் ஒன் மீனிங் ஆஃப் ஆடிட் தணிக்கையின் பொருள் மீனிங் ஆஃப் ஆடிட் ஆடிட்டிங்கிறது வெறும் எண்ணிக்கையும் கூட்டல் கழித்தல்களையும் மட்டும் சரிபார்ப்பதல்ல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ப்ராப்பர் அப்ரூவலுக்கு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களான்றதையும் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த ஆதார சீட்டுகள் இருக்கின்றனவா என்பதையும் சரிபார்ப்பது தான் ஆடிட் அது மட்டும் அல்லாமல் அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் அந்த பிஸ்னஸோட உண்மை நிலைமையை படம் பிடித்து காட்டுகின்றனவா என்பதையும் ஆராய்ந்து ஆடிட்டர் அவங்களோட ஒப்பீனியனை தெரிவிக்கணும் இதில் மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நிதி அறிக்கையின் தரத்தை பற்றி கருத்துக்களை வெளிப்படுத்துவதே தணிக்கையாகும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட குவாலிட்டிஸ் பற்றின ஒப்பீனியனை வெளிப்படுத்துவது தான் ஆடிட்டிங் செகண்ட் பாயிண்டில் அக்கவுண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ரிசிப்ட்ஸ் இது எல்லாத்தையும் கவனமாக ஆய்வு செய்த பின்னரே இக்கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடிட்டிங் இஸ் த டூல் ஃபார் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் ஒன் தணிக்கையின் முக்கிய நோக்கங்கள் அப்செக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட் என்னென்ன மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னா ஆடிட்டிங்கோட முக்கிய நோக்கமானது கம்பெனி ஆக்ட் படி கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை சரிபார்ப்பதும் பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்றதையும் அவை ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக அந்த கம்பெனியோட நடைமுறைகளை பிரதிபலிக்கின்றனவா என்றும் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் ஆடிட்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி எக்ஸ்போர்ட் ஒப்பீனியனை வெளிப்படுத்தணும் இதுதான் ஆடிட்டிங்கோட முக்கியமான நோக்கம் நெக்ஸ்ட்டு ஒன் தணிக்கையின் துணை நோக்கங்கள் Subsidiary objectives of auditing. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கண்டினிவா பாருங்க. தேங்க் யூ